இப்ப நம்ம ஹைதராபாத் வந்தக்கண்டே ராம்ஜி பிலிம் சிட்டிக்கு கிளம்பிட்டோம். 9 o'clock உள்ள போனோம் நாங்க. இங்க இருந்து அது 20 kilometers மேல டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆட்டோ புக் பண்ண போறோம். இன்னைக்கு 1 day வந்து இந்த ராம்ஜி பிலிம் சிட்டி தான் பாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாடை கடந்து நம்ம இப்ப வெளியில வரும் பொழுது ஃபுட்டுக்கெல்லாம் இப்ப ப்ராப்ளமே இல்லை. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு ஜொமேட்டோ இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. இங்க சாம்பார் அப்படி வெரைட்டியா எல்லாம் குடுக்கல, ஒரே ஒரு சட்னி மட்டும் கொடுத்திருக்காங்க. இட்லி 4 இட்லி வந்து 70 rupees. இட்லி நல்லா தான் இருக்கு. இந்த சட்னி வந்து நிலக்கடலை சட்னி, இங்க நிலக்கடலை கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நல்லா தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹைதராபாத்லேருந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு வந்துட்டோம். 1 hour ட்ராவல் டைம் ஆச்சு. ஆட்டோக்கு 800 rupees கேட்டாங்க. இப்போ நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ளோடி போய்கிட்டு இருக்கிறோம். இது 2500 acres இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளாகம். அதனால் நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டர் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே வர்றதுக்கும் நம்ம ஹைதராபாத்தில் இருந்து ஆட்டோ ஃபேர் வந்து டபுள் ரேட்டு தான் கேட்பாங்க. நம்ம ஒரு ஆட்டோ பேசி வச்சுக்கணும், ஈவினிங் கால் பண்ணோன்னா திருப்பி வர சொல்லி, ஏன்னா இங்கேருந்து திருப்பி ரிட்டர்னுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. டிக்கெட் கவுண்டர்கிட்ட நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் தமிழ்நாட்டை கடந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்காக வாழ்வாங்க, நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனுக்காக வாழ்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். எல்லா வயதினருமே ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. மியூசிக் சிஸ்டத்தோட ராஜஸ்தான் ட்ரெஸ் போட்ட 2 பேர் என்ட்ரன்ஸ்லேயே இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து வர்றவங்களாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டர் வந்துட்டோம். இங்கே நல்ல கூட்டம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரியவங்களுக்கு 1711 rupees, சின்னவங்களுக்கு 1425 rupees டிக்கெட்டு. அதில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு ஒரு ஸ்லிப்பும் தந்தாங்க. இவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் இருந்தாலுமே செம்ம ரஷ் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கூட்டம். டிக்கெட் எடுத்துட்டு நம்ம இப்போ என்ட்ரிக்கு வந்துட்டோம். டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் மிக நீண்ட கியூ இருந்துச்சு. கியூவில் நிற்க போய்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து பஸ் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கும். இங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணுறக்கூடிய பஸ்ஸு இது நார்மல் பேசஞ்சர் பஸ்ஸு. தொடர்ந்து பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டு பக்கமும் மக்கள் போயிட்டே இருக்காங்க. அப்படி இருந்து நம்ம வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் ஒரு 20 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து தனி பகுதி, 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. இது வந்து அவுட்ரு பகுதி. உள்ளே மற்ற ஸ்டுடியோ மற்ற செட்டிங்ஸ் இருக்கிறதுலாம் இன்னொரு பகுதி. அவுட்ரு பகுதியிலிருந்து போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான். பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜெய்ப்பூரில் எல்லா அரண்மனை எல்லாம் என்னென்ன நம்ம சினிமாவில் பார்க்குறோமோ அத்தனை செட்டிங்ஸும் இருந்துச்சு. இப்போ நம்ம ராமோஜி ஃபிலிம் சிட்டி என்ட்ரன்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இங்கே கொண்டு இந்த பேசஞ்சர் பஸ் மாதிரி உள்ளது வந்து விட்டுருவாங்க. இதுக்கு பிறகு வந்து கோமாளி பஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் கண்ணாடிலாம் இருக்காது, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பஸ் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கும். இப்போ அந்த பஸ்ஸும் நிறைய இருக்குது. அதில் டிரைவர் இருப்பாங்க, பின்னாடி அந்த சீட்டு, ஒரு கைடு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வர கைடு நம்ம கூட வருவாங்க. ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் தனித்தனி கைடு உண்டு. இதுலேயும் கியூவில் நின்று நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பஸ்ல போனவங்க திருப்பி இதே பஸ்ல வரணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அங்கங்க பார்த்து முடிச்சுட்டு எந்த பஸ்ல வருதோ அதுல ஏறி நம்ம போற மாதிரி இருக்கும். நம்மளுக்கான பஸ் வந்துருச்சு, நம்ம ஏறிட்டோம். கொஞ்ச தூரத்துக்கு கைடு எந்தெந்த மூவி எந்தெந்த செட்டிங்ஸ்ல எடுத்தாங்க, இது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல லவ் பாயிண்ட், லவ் சூசைட் பாயிண்ட், பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஃபவுண்டைன் ரொம்ப இடத்துல இருக்கு. இப்ப நம்ம சந்திரமுகி அரண்மனையை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். மஸ்ஜித்
நான் பேசி சொல்லுங்க கிளாஸ் போய் மேடம் அது ஹாஸ்டல் பஜாரு மஜ்ஜித்து ஒயிட் கலர் அடிச்சா அது தாஜ்மஹாலா காமிப்பாங்களாம். இது இப்போ நம்ம பார்க்கறது போலீஸ் ஸ்டேஷன் மார்க்கெட்டு இது பாய்ஸ் ஹாஸ்டல். இப்போ நம்ம பாகவதம்னு ஒரு செட்டப் இது அரண்மனை தர்பார் அந்த மாதிரி செட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நம்ம இறக்கி விட்ட பஸ்ஸு திருப்பி போயிடும். நம்ம இந்த பாகவதம் செட்டப் பார்த்துட்டு இன்னொரு எக்ஸிட் வழியாக வந்தோம்னா அங்கே வேற பஸ் நிற்கும். அதில் ஏறி போனோம்னா அவங்க அடுத்த செட்டிங்ஸில் கொண்டு விடுவாங்க. இந்த பாகவதம் செட்டுக்கு நடுவில் இப்போ ஃபுட் கோர்ட் இருக்கு. மிஷின் காஃபி 35 ரூபா, கரும்பு ஜூஸ் 70 ரூபா. ஆனால் எல்லாமே நீட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாகவதம் செட்டப் பார்த்து ஃபுட் கோர்ட் பார்த்துட்டு கார் டயர் போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் செட்டப்பு அதை பார்க்க வந்திருக்கிறோம். எலும்பூர்னு தமிழில் எழுதியிருந்தாங்க. ட்ரெயினில் என்னென்ன நம்ம எடுப்பாங்களோ அது எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெட்டி நார்மல் ஸ்லீப்பர் பெட்டி, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் பெட்டி, அதுக்கடுத்து இன்ஜின் ரூமு, அப்படி ஃபுல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி அந்த ஸ்பீக்கரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எல்லோரும் நின்று நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த படிகள் மேலே ஏறி போகிறது, டிக்கெட் கவுண்டரு எழுதியிருக்கிறது எல்லாம் அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்த பஸ் ஏறி பாகுபலி செட்டப் பார்க்க வந்துட்டோம். என்னடா பாகுபலி அந்த அரண்மனை வந்து சின்னதாக முன்னாடி பார்வைக்கு அட்டையில் செஞ்சு வச்சுருந்தாங்க. பாகுபலியில் யூஸ் பண்ண அந்த ட்ரம்ஸு எல்லாமே இந்த செட்டிங்ஸில் இருக்குது. நம்ம இப்போ உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். தட்டுனா அட்டை மாதிரி சத்தம் கேட்குது. பட் ஏதோ ஒரு நல்ல மெட்டீரியல், இவ்வளோ மழைக்கும் வெயிலுக்கும் தாக்கு பிடிக்குது. இந்த கதவுகள்லேருந்து அந்த சுற்றி உள்ள வால்ஸ் வர என்ன மெட்டீரியல்னு தெரியல. பட் நம்ம அட்டை சத்தம் உள்ள பாகுபலி செட்டப்பில் இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம பாகுபலியே நினச்சிட்டு போனோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். பிரம்மாண்டமாக இல்லை, ஆனால் பெரிய இடம். ஓப்பன் ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி தான் எல்லாமே இந்த செட்டிங்ஸ் இருக்குது. எல்லாருமே இந்த பாகுபலி செட்டப்பில் நின்று தான் ஃபோட்டோ எடுக்கிறது, என்ஜாய் பண்ணுறது அப்படி பண்ணிக்கிட்டுருக்குறாங்க. அந்த பின்னாடி வந்து பாகுபலியில் அந்த வசனங்கள் பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே ராம்ஜி ஃபிலிம் சிட்டியில் மெயின் அட்ராக்ஷனே இந்த பாகுபலி செட்டப் தான். எல்லோரும் இதில் ஒரு மினிமம் 2 ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எங்கள் எல்லா செட்டிங்ஸ்லேயும் ஃப்ரண்ட்டில் கொண்டு ஒரு பஸ் நம்மளை ட்ரா பண்ணோம். நம்ம அந்த செட்டிங்ஸ் வழியாக போய் தான் பின்னாடி வாசலில் தான் எக்ஸிட் கேட் இருக்குது, அங்கே தான் நம்ம ஏற முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு செட்டிங்ஸை பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செட்டிங்ஸ் பார்க்க போயிடுவோம், இல்லை அதோட முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோங்கிறதுக்கு வழியே கிடையாது. எல்லா செட்டிங்ஸ்லேயும் ஃப்ரண்ட்டில் இறங்கி அது அந்த செட்டிங்ஸ் வழியாக அடுத்த பேக் கேட்டில் போய் இன்னொரு பஸ்ஸில் ஏறினா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செட்டிங்ஸில் கொண்டு விடுறாங்க. நம்ம அதுலேயும் விசிட் பண்ணிவிட்டு பின் கேட் வழியாக நம்ம ஏறணும். அதனால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது இந்த ராம்ஜி ஃபிலிம் சிட்டியில். அங்கே என்னெல்லாம் உண்டோ கட்டாமல் எல்லாத்து வழியாக போயிட்டு ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா எல்லாத்து வழியும் போயிட்டு கடைசியாக வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏசி பஸ்ஸில் தனியாகவும் வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு சௌரியப்படுத்தியும் வச்சுருக்குறாங்க. பாகுபலி செட்டப்பில் ஓப்பனில் நடக்கிறது மட்டும்தான் இங்கே செட்டிங்ஸாக இருக்குது. மற்றபடி அரண்மனை மாதிரி காமிக்கிறது எல்லாமே டெக்னாலஜி. அந்த இருக்கைகள், அந்த ராணி இருக்கைகள், ராஜா இருக்கைகள் மட்டும் இங்கே இருக்குது. அதில் உட்காந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கடை வழியாக வெளியேற மாதிரி இருக்கும். இந்த பாகுபலி செட்டப் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான்வெஜ் ஐட்டம் மட்டும்தான் கிடைக்கும். வெஜ்ஜுனா தோசை அந்த மாதிரி தான் கிடைக்குது. 700 ரூபீஸ் நம்ம 2 பேர் 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பிரியாணி வந்து கிடைக்குது. அங்கே மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு அந்த பாகுபலி செட்டப்பில் அந்த பார்த்துட்டு இந்த கடை வழியாக வெளியேறி அடுத்து நம்ம வந்து பஸ்ஸில் ஏற போகிறோம். ராஜஸ்தான் மக்கள் ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸோடு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது ஃபாரினில் இருக்கக்கூடிய தெருக்கள், லண்டன் வீதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல் வீடெலாம் இருக்காது, ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்படி இருக்கும். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். இது மிக பிரம்மாண்டமான வளாகம். வெளியில் சிம்பன்ஜி இருக்கக்கூடிய இந்த இதுக்குள்ளே எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க. நம்மளும் நிற்போம், உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போயிட்டுருக்குறோம்.
பயங்கர லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பேராக உள்ளே விடுறாங்க. இது வந்து அவதார் செட்டிங்ஸு. இப்போ அவதார்லாம் நம்ம எந்தளவு பிரம்மாண்டமாக பார்த்தோமோ அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம இங்கே போனோன்னு தோணுச்சு. இந்த ஸ்க்ரீனில் தெரியறது இப்படி தான் எடுத்தாங்களாம். மூணு பக்கம் ப்ளூ ஸ்க்ரீன் வச்சு அவர் உடம்பு ஃபுல்லாக கேமரா இருக்குதான். அவர் கையை அசைக்க அசைக்க இங்கே ஸ்க்ரீனில் வந்து அவதார் வந்து அவதாரில் என்னெல்லாம் பார்த்தோமோ அது வருது. இப்போ ஒரு சேரை தள்ளுறாரு, மலையை தள்ளுற மாதிரி அனிமேஷன் வந்துச்சு. ஒரு பக்கம் இவ்வளோதானான்னு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் டெக்னாலஜியை பார்த்து வியக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வெளியில் வந்தால் நாங்களே நம்ம போகிறவங்களே ஒரு பக்கம் கடலும் இன்னொரு பக்கம் ட்ரம்ஸ் வண்டியும் போகிறதுக்கு நடுவில் நம்ம நிற்கிற மாதிரி நம்மளே நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். எல்லோரும் திகச்சு போய் நின்று நாங்களே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடற்கரை ஓரமாக நிற்கிற மாதிரி அதில் காமிச்சுது. அது அந்த கடலை ஷிப்பெல்லாம் வேறு போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்த லண்டன் தெருக்கள்னு சொல்லக்கூடிய அந்த வழியாக நம்ம வந்துட்டு இருந்தோம். அங்கங்கே நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம இப்போ ஏர்போர்ட் செட்டிங்ஸை பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஹாஸ்பிட்டல் வளாகம் போகிற வழியில் இருக்குது. அடுத்து ஏர்போர்ட் செட்டிங்ஸ் அப்படியே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க கண்ணு முன்னாடி. உள்ளே என்ட்ரானா கேட் நம்பர்லேருந்து வெயிட்டிங் சீட்டு வரை எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு ஃப்ளைட்டில் வந்து அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் வெளியில் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஏர்போர்ட்டு பார்த்துட்டு நம்ம பஸ்ஸில் ஏறி வந்தால் இது ராஜஸ்தான் செட்டிங்ஸு. உள்ளே வந்து ராஜஸ்தானி ட்ரெஸ் போட்ட ரெண்டு பேர் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் டான்ஸ் ஆடுறாங்க. கூட வர்றவங்கள டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. பட் நம்ம பேட்சில் யாரும் டான்ஸ் ஆடலை. அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு டான்ஸ் ஆடி காமிக்கிறாங்க. அவங்க டான்ஸை பார்த்துட்டு அடுத்து ஜப்பான் கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன், மூலிகை தோட்டம் எல்லாம் வரிசையாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. அங்கங்கே இந்த ஃபவுண்டெயின்லாம் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து இந்த பேர்ட்ஸு உள்ள இது, இதுக்குள்ளே இது நிறைய பேர்ட்ஸு, விதவிதமான பேர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரியே இருக்குது. இதை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி பேர்ட்ஸை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த பேர்ட்ஸு அப்புறம் நிறைய செக்ஷன் செக்ஷனாக பேர்ட்ஸ், என்னென்ன பேர்ட்ஸ் உண்டோ எல்லாமே அது ஒரு லாங்கு தான். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து தீக்கோழி, தீக்கோழியுடைய முட்டை வச்சுருக்குறாங்க. இந்த விதவிதமான பேர்ட்ஸை பார்க்குறதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இது லாங் வாக் வரும். அதுக்கு பிறகு விதவிதமான கார்டன் க்ரோட்டன்ஸு எல்லாம் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு ஃபவுண்டெயின் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம கேவ் பார்க்க போய்கிட்டுருக்குறோம். நேச்சுரலான கேவ் பூமிக்கு கீழே எப்படி இருக்குமோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. சொன்னால் எவ்வளோ இது செட்டிங்ஸ்னு யாருக்குமே தெரியாது. ஒரிஜினலாக கேவ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. கடைசியில் ஒரு 3D அனிமேஷன் ஒரு ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேவ் செட்டிங்ஸு. இந்த புத்தர், இந்த சில இடங்களில் அனிமேஷனாக மூவ் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த ராம்ஜி ஃபிலிம் சிட்டியில் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம போய்கிட்டுருக்குறோம். இங்கே வந்து ஆடிட்டோரியம் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அங்கே போய் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி உட்காந்த பிறகு எப்படி கிளைமாக்ஸ் சீன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுறாங்க. வீலே இல்லாத மூணு பேக் வீலே இல்லை, ஃப்ரண்ட் வீல் மட்டும் இருக்குது. அதில் நம்ம ஆடியன்ஸ்லேருந்து மூணு பேர் கூப்பிடுறாங்க. சும்மா அவங்க வந்து மூவ் பண்ணுற மாதிரி முகத்தை மட்டும் அசைக்க சொல்கிறாங்க. பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் வந்து கிளைமாக்ஸ் சீனில் ஒரு கூட்டம் இவங்களை துரத்துது. இந்த மூணு பேரும் பைக்கில் ஸ்பீடாக போகிற மாதிரி வருது. டெக்னாலஜி எந்த லெவலில் நம்மளுக்கு போய்கிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது. அதுக்கு பிறகு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் வந்து நம்மளை ஏறி உட்காந்துட்டு அது ஒவ்வொரு கொகையாக போகுது. வித்தியாச வித்தியாசமான ஒவ்வொரு செட்டிங்ஸாக அங்கே இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு நம்மளை வெளியில் கொண்டு வந்து விட்டுறது. அதுக்கு பிறகு ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அது தனியாக காமிக்கிறாங்க. ஸோ இந்த ராம்ஜி ஃபிலிம் சிட்டியில் வந்து இவ்வளோ நம்ம பணம் கொடுத்தாலும் ஒர்த்தி விசிட்டு தான். நம்மளை தேர்ட் ஐ வந்து திறக்குது. எவ்வளோ ஈஸியாக அவங்க கிளைமாக்ஸ் சீன்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். இதை பார்க்கும் பொழுது அந்த டெக்னாலஜியும் அந்த நம்ம பார்க்குறதும் உண்மையில் எடுக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் எல்லாமே தெரியுது. ஸோ ராம்ஜி ஃபிலிம் சிட்டி விசிட் வந்து ஒர்த்தி விசிட் தான் என்னை பொறுத்தவரை.
நைட் 8 மணி வரை இருந்துச்சு. பட் நம்ம ரிட்டர்னுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஈவினிங் 6:30 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம். நிறைய அந்த பழைய கார்கள் நிறைய அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் சாயந்தரம் போட்ட பிறகு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு வரும்பொழுது 8:00 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ராம்ஜி ஃபிலிம் சிட்டி பார்க்குறதுக்கே நம்ம ஹைதராபாத் போகலாம். அந்தளவு நம்மளுக்கு வந்து புரிதல் வருது, நம்ம எடிட்டிங்கோ சினிமாவை பற்றின ஒரு புரிதல், டெக்னாலஜியை பற்றின ஒரு அறிவு எல்லாமே வந்து கிடைக்குது இங்கே போயிட்டு வந்ததுனால. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.